தமிழ்நாடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் இன்றைய காலநிலை அறிக்கை. இன்றைய இன்சட் செயற்கைக்கோள் படத்தில் இந்தியாவின் பல பகுதிகளில் மேகங்கள் சூழ்ந்திருப்பதை காணலாம். இதனை அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் முக்கிய பகுதிகளின் காலநிலை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. தெற்கு வங்காள விரிகுடாவில் தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் தமிழகத்தின் கடற்கரை மாவட்டங்களில் மேகம் சூழ்ந்துள்ளன. இதன் விளைவாக கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் கனமழை வாய்ப்பு அதிகரித்துள்ளது. இப்பகுதிகளில் 10 முதல் 15 சென்டிமீட்டர் வரை மழை பெய்யலாம் என கணக்கிடப்படுகிறது. மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அரசாங்கம் அறிவுறுத்தியுள்ளது. சென்னையில் 8 முதல் 12 சென்டிமீட்டர் வரை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. கடற்கரை பகுதிகளில் காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் ஆழியலை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மதுரை, திருச்சிராப்பள்ளி மற்றும் இராமநாதபுரம் மாவட்டங்களில் சீரான வானிலை நிலவினாலும் பிற்பகலில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பொதுமக்கள் வெள்ள அபாயத்திலிருந்து பாதுகாப்பாக இருக்க முன்னெச்சரிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம். கொங்கு மண்டலத்தில் உள்ள கோவை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மேகக்கூட்டம் அதிகரித்துள்ளது. இங்கு பரவலாக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதனால் பவானி மற்றும் நொய்யல் ஆறுகளில் நீர்மட்டம் உயரக்கூடும். பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கேரளாவின் வடக்கு பகுதியில் 12 முதல் 18 சென்டிமீட்டர் வரை கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது. இதனால் நிலச்சரிவு மற்றும் வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளது. அப்பகுதி மக்களுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை அறிவித்துள்ளது. இந்த தாழ்வு பகுதி மண்டலங்களால் தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் மின்சாரம் மற்றும் நீர்ப்பாசன வசதிகள் பாதிக்கப்படாமல் முன்னெச்சரிக்கை எடுக்கவும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மழை நிலையை தொடர்ந்து அவதானித்து பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இவை சுமார் மதிப்பீடுகள் என்பதால் பொதுமக்கள் வானிலை மாற்றங்களை அவதானிக்கவும் அதிகாரிகள் வழங்கும் அறிவுறுத்தல்களை பின்பற்றவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.